சமையல் ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுப்பா. ரம்ஜான் ஸ்பெஷலா? ரம்ஜான் ஸ்பெஷல். நேற்றுக்கு ரம்ஜானத்துக்கு முடிஞ்சு போச்சு, இருந்தாலும் பண்ண மாட்டோம்ல. ஓகே, பிரியாணி ரெடி. சிக்கன் பிரியாணி தானே? சிக்கன் பிரியாணி. ஓகே, வேறு என்ன பண்ணியிருக்கோம் கூட? சிக்கன் பிரியாணி கூட, சிக்கன் பிரியாணி கூட வந்து சிக்கன் ரோஸ்ட்டு, அப்புறம் அப்புறம் ரைத்தா, ரைத்தா, அப்புறம் சிக்கன் குழம்பு. சிக்கன் குழம்பு, சிக்கன் ரோஸ்ட்டு, ரைத்தா, சிக்கன் குழம்பா? ஓகே. வேறு முட்டை? முட்டை எல்லாம் போடல. முட்டை போடலையா? மட்டன் வாங்கலையா? மட்டன் வாங்கல. சிக்கன் மட்டும் தானா? சரி சரி. இது எப்படி, நம்ம ஸ்டைலா? நம்ம ஸ்டைல் தானே? நம்ம ஸ்டைல் தான். ஓகே ஓகேப்பா. ஓகே, சிக்கன் பிரியாணி, சிக்கன் ரோஸ்ட்டு, சிக்கன் குழம்பு. சரி, நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். அந்த ரைத்தா கொஞ்சம் தருங்க. எப்படி? கொஞ்சம் நெக்ஸ்ட் டைம் வெள்ளரிக்க போடுங்க ரைத்தா, கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஓகே. சரி, நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்கு. பீஸ் எல்லாம் கொஞ்சம் நான் பெருசாக போட்டுக்கலாம், பரவாயில்ல. இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. பீஸ் தேதமாக இருக்கக்கூடாது, பீஸ் எடுக்கான்னு தெரியணும். பெருசு பெருசாக எப்படி உங்களுக்கு பெருசு பெருசாக தெரியணும். ஓகேவா? ஓகே ஓகே. ரோஸ்ட்டு சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், டேஸ்ட் பார்த்துக்கிறேன். சூடாக இருக்குது, கொஞ்சம் கையை தொட முடியல. ஓகே, நல்லா இருக்குது. சுட சுட பிரியாணி, சூடாக ஜூஸியாக இருக்குது பிரியாணி. நல்லா சுட சுட அப்படியே அந்த டெலிஷியஸாக ஜூஸியாக இருக்குது. ஓகே, ரோஸ்ட் எப்படின்னு பார்ப்போம். கொஞ்சம் இருங்க, சூடு அதிகமாக இருக்குது, கொஞ்சம் அமைக்க பிடிக்கிறேன். ஓகே, சூப்பராக இருக்குது, ரெண்டுமே நல்லாயிருக்கு.